Hi guys, welcome to our channel Vlogs with Deepa. இன்றைக்கி எங்கள் ஃப்ளாட்டில், அதாவது கோதாவரி ஃப்ளாட்டில் விநாயகர் சதுர்த்திக்காக அதுக்கு முன்னாடியே வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. ஒரு கணேஷ டெம்பிள் பில்ட் பண்ணணும்னு. அதுக்கு கோஇன்சிடென்ட்டாக இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி வந்ததுனால பிஃபோர் டே பிரதர்ஷனம் பண்ணணும்னு ஐடியா பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் பிஃபோர் டேவே வந்துட்டு ஃப்ளாட்டில் எல்லாருமே ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு கணபதி ஹோமம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அடுத்த நாள் பூஜை கும்பாபிஷேகமும் இருந்தது, மார்னிங் 4:30. ஸோ பிஃபோர் டே கணபதி ஹோமம் அண்ட் அதர் பூஜாஸ்லாம் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜூம் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த அழகான பிள்ளையாரு, இவர் தான் வந்துட்டு செல்வ கணபதி. இப்போ இந்த பூஜை முடிஞ்சதுக்குமே அந்த குட்டி டெம்பிள் தெரியுது இல்லையா, அங்கே வந்துட்டு பிரதிஷ்ட பண்ணிடுவாங்க. இவங்கெல்லாம் எங்கள் ஃப்ளாட்டு டெனன்ஸ் ஓனர்ஸ் எல்லாருமே. இந்த அழகான ஈவினிங் டைமில் எல்லாரும் ஒன்றா இருந்து பூஜை பண்ணுறது நல்ல ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோவிலில் செல்வ கணபதி கோவில் மேலே கலசம் வச்சுருக்காங்க. அந்த கலசத்தை வந்து எடுத்து சிமெண்ட் பூசி வச்சுருவாங்க இந்த ஈவினிங் டைமில். அடுத்த நாள் மார்னிங் 4:30 கும்பாபிஷேகம் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் இந்த ப்ராசஸ் இன்னைக்கு முடிச்சிருக்கு. இதுக்கப்புறமா வந்து சில பூஜைகளும் நடந்தது, அந்த கண்டினியூஷனும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து வாத்தியார் வந்து எங்களுக்கு எல்லார்கிட்டையும் வந்து தட்டு கொடுத்தாங்க. தட்டு கொடுத்து அதில் நிறைய பூஜை ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. பில்டிங்கை வந்து ஒரு தடவை சுற்றிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க, நானும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஒரு தடவை சுற்றி வந்தாச்சு, வந்துட்டு தட்டெல்லாம் கீழே வச்சுட்டோம். வச்சதுக்கப்புறமா வந்து பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. விநாயகப் பெருமானாகப்பட்டவர் கர்ப்பகிரகத்திலே எழுந்தருள்கிறார். நவரத்ன ரத்னஸ்தாபனம் என்று சொல்லக்கூடிய விசேஷமான யந்திரங்களை எல்லாம் ஸ்தாபிக்கப்பட்டு நவரத்னங்கள், பஞ்சலோகங்கள், வஜ்ரம், வைடூரியம் போன்ற ரத்னங்களை எல்லாம் விநாயகப் பெருமானுடைய பீடபாகத்திலே சமர்ப்பணம் செய்யப்பட்டு விக்கிரக ஸ்தாபனமாக அவரை தொடர்ந்து நமது யாகசாலைகளே விநாயகப் பெருமானை கலசத்திலே ஆவாகனம் செய்யப்பட்டு பஞ்சாசன பஞ்சாசன லோகத்துடன் அனைவரும் ஒன்று கூடி ஒருமனதாக இவருக்கு சங்கல்பம் செய்தோம். நம்ம எல்லாருமே அந்த லோகக்ஷேமத்துக்காக சங்க சங்கல்பம் செய்வோம். இங்க வந்து இருக்கக்கூடிய காலகட்டம் எப்படி இல்லாம போயிட்டு இருக்கு அது எல்லாம். இப்ப வாதியார் வந்து இவ்வளவு நேரம் பேசினது வந்து இந்த பூஜையை அட்டன் பண்ணா நம்ம எவ்வளவு பெனிஃபிட் ஆகும்ன்ற விஷயத்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு. இப்போ இந்த பசங்கள்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க இல்லையா, இந்த பசங்க வந்துட்டு பாட்டு பாடுறாங்க. பாட்டு பாடி கடவுளுக்கு ஒரு கீர்த்தனை ப்ரெசென்ட் பண்றாங்க. இப்போ இது ஏர்லி மார்னிங் 4:30 கும்பாபிஷேகம் பண்ண போறாங்க. ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி எல்லாருக்கும். இப்போ கோதாவரி ஃப்ளாட்ஸுக்கு ஸ்ரீ செல்வ கணபதி விநாயகர் வந்தாச்சு. எல்லாருக்கும் பிளஸ் பண்ணுவார். நாட் ஓன்லி ஃபார் கோதாவரி ஃப்ளாட்ஸ், எல்லாரும் வந்துட்டு செல்வ கணபதி விநாயகர் கிட்ட பிளஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு போகலாம். ஃப்ளாட்டுக்கு செல்வ கணபதி வந்தாச்சு, வீட்டுக்கு குட்டி அழகான பிள்ளையார் வரணும் இல்லையா. இப்போ நாங்கள் பிள்ளையார் வாங்க போயிட்டுருக்கோம். அந்த வேலை போயின்னு இருக்கும்போது எல்லாரும் பிள்ளையாரை வாங்கிட்டு தான் இருந்தாங்க. நாங்கள் வந்துட்டு ஒரு அழகான பிள்ளையாரை வாங்கிட்டு வந்தோம். இந்த பிள்ளையார் ரொம்ப அழகாக குட்டியாக அழகாக இருந்தார். எனக்கு பயமாக இருந்தது கீழே விழுந்துருவாரோன்ற பயத்தில் அந்த கான்ஷியஸில் ஸ்லோவாக நடந்து வந்திருந்தேன்.
எடுத்துட்டு வந்தாச்சு. மேலே போகணும். மேலே போனதும் வீட்டுக்குள்ள கணேஷா வராரு. ஸோ ஸ்லோவாக எடுத்துட்டு வந்தாச்சு. வீட்டுக்குள்ளே என்டர் ஆயிட்டாரு. இப்போ இந்த குட்டி அழகான விநாயகருக்கு நைவேத்தியமா கொழுக்கட்டை, சுண்டல், பாயாசம், ஃப்ரூட்ஸ், சாம்பார் சாதம், லட்டு எல்லாமே கொடுத்து நைவேத்தியமா பண்ணியாச்சு, ப்ரே பண்ணியாச்சு, பூஜை பண்ணி முடிச்சாச்சு, அவரோட பிளஸ்ஸிங்ஸும் வாங்கியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.